வெண்டைக்காய் சிப்ஸுங்க. வெண்டைக்காய் சிப்ஸு செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி பாருங்கள், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் சோம்பு பொடி எல்லாம் சேர்த்து பிசைஞ்சி வர 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிசைஞ்சி வச்சுருக்கேன். இதில் இங்கே பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக உள்ள வெண்டைக்காயை இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக உள்ள வெண்டைக்காயை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் சிப்ஸ் மாதிரி ஆகிட்டா அங்கே பாருங்கள் வெண்டைக்காய். இப்போ இதில் வந்து நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஆனியனை மேலே தூவி கருவேப்பிலை தூவி பச்சை மிளகாய் நல்ல வாசத்துக்காக ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் செய்ய வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் சிப்ஸ் வந்து ரெடி. இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. வெண்டைக்காய் கறி பண்ணி செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி போட்டுக்கொடுங்க. இது நல்லா வந்து மூளை வளர்ச்சிக்கு நல்ல ஞாபக சக்தி அதெல்லாம் அதிகரிக்கும். வெண்டைக்காய் வந்து சாப்பிட்டோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும், படித்ததெல்லாம் மறந்துட மாட்டாங்க, நல்லா ஞாபகமாக வச்சு நல்லா படிப்பாங்க. சிப்ஸுங்க பாருங்கள், வெண்டைக்காய் சிப்ஸ் நல்லா தாங்க. தேங்க்யூ பாருங்கள்.